ஓம் சக்தி. ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி ஐயன்காடு கிராமத்திலிருந்து தமிழரசன் பிரியா தம்பதிகள் திருமணமாகி 11 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையல் பிரசாதம் சாப்பிட்டு 3வது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு தற்சமயம் 7வது மாதம் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. தை ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான இன்று வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் கால் கடக்க நின்று அம்மா எப்படியாவது உன் கும்பப்படையலை வாங்கி சாப்பிட்டு நாங்கள் கருத்தங்காமல் விலகமாட்டோன்னு சொல்லி அவ்வளோ உறுதியாகவும் பக்தியோடும் வந்து கையேந்து மடியேந்தி கண்ணீர் சிந்தி கும்பப்படையலை வாங்கி சாப்பிட்டு அம்மா மனமிறங்கி அவங்க முன்ஜென்ம சாபப்பிணி கர்மபலன் அத்தனையும் வாதாடி வேரறுத்து உடனுக்குடனாக 3வது மாதமே கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க. தற்சமயம் தை 7ஆம் தேதி வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தகோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. எங்கள் அக்கா ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க சொல்லி தான் இங்கே வந்து யூடியூப்பில் அட்ரஸ் பார்த்து வந்தோம் சாமி. வந்து நாங்கள் 2 மாதம் வந்துட்டோம். சீக்கிரம் போய்ட்டோம். அந்த கடைசி மாதம் வந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு வந்து நின்னோம். காலையில் அம்மாவை பார்க்குற போது 4:10 ஆகிடுச்சு டைமு. அவ்வளோ நேரம் கால் கடக்க நின்னாலும் அது எங்களுக்காக ஒரு நல்லது நடந்திருக்கு சாமி. நான் எவ்வளவோ எத்தனை 11 வருஷத்தில் எங்கெங்கேயோ போயிருக்கோம், எதுவும் நடந்ததில்லை. ஆனால் இங்கே வந்து இது நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறீங்க, எப்படி அந்த தருணத்தில் என்ன உங்கள் மனசில் தோணுச்சு? எல்லாம் அதான் சொல்லுங்க, எவ்வளவோ அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க சாமி. எங்கெங்கயோ பார்த்து எதுவுமே நடக்காம இங்க வந்துதான் நமக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு சாமி, அதுதான் நடந்திருக்கு. உங்களோட நம்பிக்கைப்பா யூடியூப்ல பாக்கிற பக்கத்துல சொன்னவன் இல்லாம அவளை தேடி நம்பிக்கையோட வந்து கால் கடக்க நின்னு அவகிட்ட இருந்து நீங்க வரத்தை விடாபடியா வாங்கி இருக்கீங்க. கண்டிப்பா உங்க முன்ஜென்ம சாபப்பிணி கர்மபலன் அத்தனையும் வேறெடுத்து மனம் இறங்கி வரம் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம சுகப்பிரசவம் அம்மா ஈடுத்துருவாங்க. 3வது மாசம் அழைத்து தூக்கிவாங்க. உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. எல்லோ பக்தர்களும் வேண்டிக்கங்க. இந்த சேலத்து மகமாயி 1000 ஆயிரம் கணக்கான பக்தர்களுக்கு 90 நாட்களுக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சு நான் இந்த சேலத்து மண்ணில பூமியில நிலையாக நின்று கலியுக தெய்வமாக ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி சக்தியாக நிலநாட்டி நான் நிற்கிறேன்னு ஒவ்வொரு தடவையும் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. தெய்வம் இருக்கா இல்லையா, தெய்வம் இல்லை சாமிங்கிறது பொய், பித்தலாட்டம் பிராடுன்னு பேசினவங்க மத்தியில தலை உயர்ந்து இந்த மகமாயி என்னையும் பெரும்புகழமாக ஈரெடுத்து அவளும் பெரும்புகழும் வாங்கி இந்த இடத்துல வாழ்வாக வாழ்ந்துட்டு இருக்கா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை மாணிக்க வாசகர் தெருவிலிருந்து ஆனந்த் சத்யா தம்பதிகள் திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையல் சாப்பிட்டு 3வது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து தை 7 ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான இன்று ஆலயத்துக்கு வேண்டுதல் செலுத்த தூக்கி வந்திருக்காங்க. அதே போல் குழந்தைக்கு இன்றைக்கி பெயர் சூட்டியிருக்காங்க, நிமலன் என்ற பெயரை சூட்டியிருக்காங்க. இந்த சேலத்து மகமாயி அங்கத்தில் எந்த ஒரு கழுவினியும் இல்லாமல் செல்வ செழிப்போடு நல்ல கல்வி வழிவோடு அறிவோடு வளர்த்து அம்மா எப்படி பேரும்புகழமாக இருக்காங்களோ இந்த குழந்தையும் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தகோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. இதே போல் அம்மாவை நம்பி வந்து கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட 1000கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து சமயபுர மகாமாரி அதிசயத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி.
சேலம் சமயபுரம் மாரியம்மன் போட்டோவை நாங்க அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம் கண்ணு. போட்டோ எப்படி ஆர்டர் பண்றதுன்னா ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் ஃபேஸ்புக் ஐடி அல்லது ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அல்லது 8438640504 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்ணு.